ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் இந்துஸ் கிச்சன். நான் இந்துமதி பேசுகிறேன். ஈவினிங் டயத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அந்த டயத்தில் ஒரு சீக்கிரமாக சாப்பிடணும், இல்லை ஒரு ரொம்ப பசிக்குது, ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு செய்யணும் எதுவும் அப்படின்றவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற போகிற ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லி மஷ்ரூம் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் வெஜிடேரியனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சாப்பிட. வெஜிடேரியனுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்குரிய ஐட்டம் பார்த்திங்கன்னா பன்னீர், மஷ்ரூம், காலிஃப்ளவர், மஷ்ரூம் இருந்துச்சு. ஸோ மஷ்ரூம் வச்சு ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள குயிக்காக சில்லி மஷ்ரூம் வந்து எப்படி செய்யறதுன்னா இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சில்லி மஷ்ரூமுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். நான் மஷ்ரூமை வந்து ஒரு மஷ்ரூமை இப்படி நாலாக இப்படி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூமுக்கு லைட்டாக கோட்டிங் மாதிரி கொடுக்கறதுக்கு தேவையான பொருள். ஆனால் ரொம்ப கோட்டிங் கொடுத்துருவேனா லைட்டாக கொடுக்கணும். இப்போ அதுக்கு கடலை மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், இது வந்து மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போதும். இது வந்து கார்ன்ஃப்ளவர், நம்ம அந்த கோட்டிங் மஷ்ரூம்க்கு கொடுக்கறதுக்கும் வேணும். கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கும்போது அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ண போகிறோம். மஷ்ரூமை கோட்டிங் பண்ணுறதுக்குரிய பொருட்கள் இதுதான். சில்லி மஷ்ரூமுக்கு வெங்காயம் வந்து 1 வெங்காயத்தை கட் பண்ணி இப்படி க்யூப் க்யூபாக போட்டு வச்சுருக்கேன். 2 கொடமிளகாய் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. டொமேட்டோ சாஸு 2 ஸ்பூனு, சில்லி சாஸு 1 ஸ்பூனு, சோயா சாஸு 2 ஸ்பூன். இது எல்லாமே சில்லி மஷ்ரூமுக்கு தேவையான பொருட்கள். வாங்க சில்லி மஷ்ரூம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மஷ்ரூமில் கடலை மாவு, அரிசி மாவு, கடலை மாவு நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், அரிசி மாவு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் சில்லி பவுடரு, மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வந்து இப்படி தெளிச்சுக்கணும். தெளித்து லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அழுத்தி கொடுத்துட்டு செய்யக்கூடாது, மஷ்ரூம்னா உடஞ்சிரும். இல்லை மஷ்ரூம் மசாலாஸ் வந்து இதில் மசாலா ஒட்டின மாதிரி இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது, ஒட்டின மாதிரியும் இருக்கணும், இல்லாமல் ஒட்டாத மாதிரியும் அப்படியே தான் பிசையணும். இன்னும் பாருங்கள் நல்லா கோட்டிங் கொடுத்தாச்சு. இது 1-5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறின 5 நிமிஷம் ஊறின பிறகு எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கணும். நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லை தவாவில் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணாலும் எடுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஊதுத்தாப்பில் போட்டுக்கோங்க. எல்லாம் ரொம்ப ஒன்று ஒன்றா போட முடியாது. நான் அப்படியே ஒன்று ஒன்றா அப்படி ஊதுத்தாப்பில் போட்டுக்கிறேன். மஷ்ரூமில் எப்பயும் கொஞ்சம் தண்ணி நிறையா இருக்கும், அதனால் கொஞ்சம் போட்டுக்கும்போது எண்ணெயில் போடும்போது தண்ணி தெரிக்கும். பார்த்து பாருங்கள், பார்த்தோன்னே தெரியுது ரொம்ப நல்லா மொறு மொறு மொறுன்னு வந்திருக்கு. ரொம்ப மசால் போட்டோம்னா நமத்து போன மாதிரியே அது இருக்கும். லைட்டாக மேலே லைட் கோட்டிங் கொடுத்து மசால் போட்டோம்னா கிறிஸ்பியாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுங்க. இப்படி இந்த ஃப்ரை பண்ணி முடித்தவுடனே கூட அதில் வெறும் ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தா அதுவும் பசங்க குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இஞ்சி பூண்டு சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன்.
இஞ்சி பூண்டு பே நம்ம கட் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சாப் பண்ணியும் போடலாம், பேஸ்ட்டும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஒரு டீஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்த கழிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போடுறதுக்கு, இஞ்சி பூண்டோட அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ கருவேப்பில இந்த பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். லேசாக வதங்கினோன்னு இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் அப்புறமேட்டு வெங்காயம் போட்ட உடனே இந்த கொடமிளகாவையும் நம்ம சேர்த்து போட்டுடலாம். வெங்காயமும் கொடமிளகாவும் ரொம்ப வதங்கக்கூடாது, அதோட அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். சில்லி மஷ்ரூம்க்கு இப்போ லைட்டாக வதக்குறோம். இப்போ லேசாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கிடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். நல்லா கிரேவிங்க நார்மலாக வதக்கிற மாதிரி இதுக்கு வந்து வதக்கக்கூடாது. ஒரு 1 ஸ்பூனு சில்லி சாஸ் ஒரு 2 ஸ்பூனு டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூனு சோயா சாஸ் போட்டு கொஞ்சம் பரட்டி விட்டுறணும். இதில் 1 ஸ்பூன் சில்லி சாஸு, 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அதோட வெங்காயத்துக்கும் கொடமிளகாவுக்கும் லைட்டாக உரப்பு இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் சேர்த்து இந்த வெங்காயம் கொடமிளகா மசாலாவோட பரட்டி விட்டுக்கலாம். இந்த பாருங்க அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ லேசாக கொதிக்குது. கொதிக்கும்போது இந்த டயத்தில் நம்ம கார்ன்ஃப்ளாரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடக்கூடாது. பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோன்னா லேசாக கலர் மாறுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த வெங்காயத்தை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் திருப்பியும் சோயா சாஸ் வந்து நான் சேர்க்குறேன். ரொம்பவும் ஓவராக சோயா சாஸ் சேர்த்துடக்கூடாது. அது வந்து புளி ஒரு மாதிரி உப்பும் ஜாஸ்தியாக தெரியும், புளிப்பும் ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள் நல்ல ரெஸ்டாரண்ட்டில் நம்ம போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு இருக்கும். இதில் இப்போ கொத்தமல்லி தூவிட வேண்டியதான். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சில்லி மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.